பல நண்பா, சும்மா தோட்டத்து பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தே ஒரு புதருக்குள்ள மட்டும் சரசரன்னு சவுண்ட் கேட்டுச்சு. சரி என்ன இருக்குன்னு அப்படியே புதருக்குள்ள எட்டி பார்த்தா அஞ்சு வித்தியாசமான முட்டை இருந்துச்சு. எனக்கே பயங்கர சந்தேகமா இருந்துச்சு, இது என்ன பாம்பு முட்டையா இல்ல பறவை முட்டையான்னு. அதுக்கப்புறம் முட்டையை குனிஞ்சு கையில எடுத்ததுக்கு அப்புறம் சடனா பக்கத்து புதர்ல இருந்து ரெண்டு காடை ஸ்பீடா பறந்து ஓடிடுச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் காடை முட்டை தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. திரும்பவும் முட்டையை அந்த இடத்துல வச்சுட்டு போனா நம்ம கைப்பட்டனால காடை வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நண்பா இல்லைனாலும் முட்டையை வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்திருப்பேன், ஏன்னா இதை வித்தியாசமா அவிச்சு சாப்பிடலாமேனு ஐடியா வந்துருச்சு. எடுத்துட்டு வந்து முட்டையை எங்க அம்மா கிட்ட காட்டினேன். அவங்க பயந்துட்டு, தம்பி இது பாம்பு முட்டை ஒழுங்கா எடுத்த இடத்துலயே வச்சிடறான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காட பறந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு காட முட்டாதான் நம்ப வச்சுட்டேன். நண்பா களிமண் கொஞ்சம் எடுத்துட்டு ஒவ்வொரு முட்டையும் களிமண்ணுக்குள்ள வச்சு அப்படியே உருண்டு உருண்டியா பிடிச்சாச்சு. அதுக்கடுத்து விறகெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதை பத்த வச்சு விட்டு முட்டையை அதுல எடுத்து வச்சு கால் மணி நேரம் நல்லா நெருப்புலயே வாட்டிட்டு அப்படியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுல இருக்க களிமண் எல்லாம் எடுத்து விட்டு முட்டையை பார்த்தா வேகாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட உடச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் முட்டை வெந்திருந்தது தெரிஞ்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டாச்சு. நண்பா டேஸ்ட் கோழி முட்டை மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.